கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். The voice that comes out of you is very important. I used to say always, your voice carries a DNA. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்க சத்தத்துல ஒரு மரபணு இருக்கு. ஆமென். உங்க சத்தத்துல என்ன இருக்கு? ஒரு ஜீவன் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள் சத்தத்தில் இருக்கிறது. சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தேவன் உங்களுடைய இனத்துள் வச்சிருக்கிறார். உங்க சத்தத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். பைபிள் ஸ்டடியில் போன வாரத்தில் நான் சொன்னேன், குதிரையை வந்து எடுத்தோடனே அது குதிரையாலாம் இல்லை. ஆமேன். எடுத்தோடனே அது என்னவாலாம் இல்லை? எடுத்தோடனே அது குதிரையாலாம் இல்லை, எடுத்த உடனே அது சிங்கமாலாம் இல்லை. தேவன் வந்து ஆதாமை பார்த்து சொன்னாரா, நீ என்னத்தை வை. தமிழ் பைபிள்லாம் ரொம்ப மொக்கையாக முடிச்சிட்டாங்க, இங்கிலீஷ் பைபிள் தான் ரொம்ப தெளிவாக இருக்கு. அவன் ஆதாம் அதற்கு என்ன பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிட்டுன்னு இருக்குல்ல. ஆதாம் அதுக்கு என்ன பேர் வச்சானோ அதுவாகவே அது ஆச்சுன்னு தான் உண்மையான மொழிபெயர்ப்பில் இருக்கு. ஆமேன். ஆதாம் அதுக்கு என்ன பேர் வச்சானோ அதுவாகவே அது ஆச்சான். அப்படின்னா இவன் மனசில் இப்போ குதிரையை பார்க்குறான், நல்லா நீட்ட கால்கள், நல்லா நீண்ட வால், நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. வா, இது வேகமாக ஓடுனா செம்மையாக இருக்கும். இது ஓடனா கிடுக்கிட்டு சவுண்டு வரும், பிச்சுக்கிட்டு இது ஓடும். இருக்கிற எல்லா மிருகங்களை காட்டிலும் வேகமாக ஓடக்கூடியது இதுதான். சத்தமா இந்த குதிரையா இது இப்படி இந்த விலங்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் நினச்சி இதுக்கு வேணா குதிரை அப்படின்னு பேர் வைக்கலான்னு ஆதாம் சொன்ன நேரத்தில் தான் அந்த குதிரைக்கான வலிமையெல்லாம் அப்படியே குதிரைக்குள்ள இறங்கிச்சான். அல்லேலூயா. சிங்கத்தை பார்த்து இது ஆள் நல்லா பார்க்க நல்லா புசு புசுன்னு எப்படி இருக்கு, இதோட மூமெண்ட்டே எப்படி இருக்கு, கொஞ்சம் மிரள வைக்கிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ராஜா வாட்ட இருந்தால் என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு சவுண்டு கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிங்கம் மியாவ் அப்படி கத்துனா நமக்கு எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும்? பூனை உங்க வீட்டில் வந்து அல்லேலூயா அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்ப அதான் பார்க்கும்போது அதுக்கு என்ன வாய்ஸ் இருக்கணும், அதுக்கு என்ன சத்தம் இருக்கணும், என்ன கம்பீரம் இருக்கணும், அது எப்படியா செயல்படணும்னு ஆதாம் எதை நினைத்து பேரிட்டானோ. ஏன்னா பாருங்க, பாதி சிருஷ்டி இப்ப பீதா முடிச்சிட்டார். ஆமென். பாதி சிருஷ்டி இப்ப யாரு முடிச்சிட்டா? மீதி சிருஷ்டி இப்பெல்லாம் ஆதாம் கையில கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா கொடுத்தாரு? எனக்கு இருக்கிற அதே வல்லமை உனக்குள்ளேயும் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு இருக்கிற அதே ஆற்றலை நான் உனக்குள்ளேயும் வச்சிருக்கிறேன். நீ எதுவும் குறைவானவெல்லாம் இல்லை. நான் சொல்லும் போது எப்படி இந்த பூமி ஒவ்வொன்றும் அது தனது ஆற்றலை பெற்றதோ. எங்க தேவ தூதர்கள் அந்த நாளை காண என்னவா இருந்தார்களாம், பல வருஷமா இந்த திரியேக தேவர்கள் சேர்ந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. என்னமோ சூரியன்றாங்க, நட்சத்திரன்றாங்க, மனுஷங்கன்றாங்க, நம்மை போல ஒருவன்றாங்க, அது என்ன மேட்ருனே. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறத பேசுகிற ஆட்கள், என்னதை பேசுகிற ஆட்கள், உங்களுக்கு சூரியன் வருவதாக அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்குன்னு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் சூரியன் வருவதாகன்னு சொன்னப்போ சூரியன்ற ஒரு மேட்ரு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் அவர் பேர் இல்லாதவைகளை இருப்பதாக அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சூரியனே வா அப்படின்னு சொல்லும் போது சூரியன்ற ஒரு மேட்ரு இல்ல, நட்சத்திரமே வான்னு சொல்லும் போது நட்சத்திரம்ன்ற ஒரு மேட்ரு. அதனால தாங்க அவர் பேர் இல்லாததை இருக்கிறதா அழைக்கிற கர்த்தர். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அது இந்த பூமியிலே இல்லைனாலும் உனக்காக நான் அதை என்ன பண்ணுவேன், நான் சிருஷ்டித்து தருவேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய தகப்பனை அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அது இந்த பூமியிலே இல்லைனாலும் அது உங்களுக்காக எனக்காக சிருஷ்டித்து தர அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். பாதி வேலையை ஆண்டு அவர் முடிச்சுட்டு மிச்ச பாதி வேலை யார்கிட்ட தரா? ஆதாம் சொல்றாரு, நீ என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோ, நீ என்ன சொல்றியோ அதுதான் அப்படியே ஆகும். ஆதாம் குதிரைன்னா குதிரை, அப்போதான் அதோட எண்ணத்தை வருது. ரெண்டு காலம் முன்னத்தை தூக்கி இறக்குது, வேகமாக ஓடுது. சிங்கத்தை பார்த்து இவன் என்ன நினச்சி சிங்கம்னு பேர் வச்சானோ, சிங்கம் தனது வலிமையை பெற்றுக்கொள்கிறது. ஆதாம் சொல்ல 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 அது தனது வலிமையும் தனது ஆற்றலையும் அது பெற்றுக்கொண்டது. இன்றைக்கு சபையாய் நீங்கள் சொல்ல 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 உங்கள் சூழல்கள் அதற்கான வலிமையை பெற்றுக்கொள்வதை பார்ப்பீர்கள். சத்தமர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவ மனிதர்களாக எழும்பி உங்கள் பொருளாதாரத்தை பார்த்து நீங்கள் பேசும்போது, உங்கள் சரீரத்தை பார்த்து நீங்கள் பேசும்போது, உங்கள் சூழலை பார்த்து அது என்னவாய் இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் சொல்லும் போது
அது அதுவாக மாறக்கூடிய வலிமையை ஆற்றல் தேவன் உங்கள் உதடுகளிலே அவர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சில அனுபவம் மிக்க ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, சில அனுபவம் மிக்க ஆட்கள்லாம் சில பேரை பார்த்தாலே அவங்க எதிர்காலத்தை சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல அனுபவம் மிக்க ஆட்கள்லாம் சில பேரை பார்த்தாலே ஜஸ்ட் ஒரு பார்வையிலேயே இந்த பையனுக்குள்ள நிறையா என்ன இருக்குது, நிறையா கெப்பாசிட்டி இருக்குது, நீ வேறு லெவலில் வந்துடுவேன். சில பேரை பார்த்தாலே இவன் கொஞ்சம் தேடுறது என்ன, இதுதான் கஷ்டம் தான். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் செக் பண்ணுறப்ப இவன் கொஞ்சம் தேடுறது கஷ்டம்தானே. சில அனுபவம் மிக்க ஆட்கள்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, பார்க்கும்போதே சொல்லிடுவாங்கங்க, மோசே வந்து 40 நாள் போய் தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டு வர்றார். ஆமேன். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் என்றைக்குமே எப்படிப்பட்டவன் தான், தேவ பிரசன்னம் இருக்கிறவன் என்றைக்குமே எப்படிப்பட்டவன் தான், தேவனோடு ஒரு அனுபவம் உள்ளவன். யாரோடு ஒரு அனுபவம் உள்ளவன், தேவனோடு ஒரு அனுபவத்தில் இருந்துட்டு வந்த மோசே கண்டிப்பாகவே எப்படிப்பட்ட ஆள் தான், அனுபவம் மிக்க ஒரு ஆள் தான். இந்த அனுபவம் மிக்க ஆள் அங்கேருந்து நேராக மலையிலிருந்து இறங்கி வந்தோன்னே இப்படி இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் நேரம் இப்படி பார்க்குறார். இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துட்டு, இஸ்ரேலே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லைடா அப்படின்ட்டு போகிறார். ஆமேன். யார்? எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். 40 நாள் தேவனை எப்படி சந்திக்கிறார், ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சுட்டு ஃபுல் அனுபவத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்து இஸ்ரேல் ஜனங்களை இப்படி பார்க்குறாரு. அது வரைக்கும் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க ஒன்றுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒரே டார்ச்சர் அவங்களால. யாருக்கு யாருக்கு? ஆனால் இப்போ தேவனோட ஒரு அனுபவத்தில் இருந்துட்டு வந்தோடனே கர்த்தர் மோசைக்கு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறக்கும் போது இந்த ஜனங்களெல்லாம் காட்டுறாரு, மோசே நீ மாம்ச கண்ணிலெல்லாம் இவங்களை பார்க்காத, ஆவியின் கண்களை நீ இவங்களை பாரு, இவங்களெல்லாம் நான் சாதாரண ஜனங்களாக நான் வைக்கல, இவர்களை நான் எனக்கென்று தெரிஞ்செடுத்துருக்கிறேன், இவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது. மோசே ஆவியின் கண்கள் அனுபவ கண்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது சொல்கிறாரு, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் ஒருவன் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, 4 பேரை தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஒப்பான ஒருவன் இல்லைங்க. 4 பேரை தட்டி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில், இன்றைக்கு என்னுடைய ஆவியின் கண்களில் இங்கே நின்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லைங்க. நான் இதை சொல்லும் போது நான் சொல்றதுக்கான ஆற்றல் உங்கள் மேல் இறங்குவதாக, நான் சொல்லுவதற்கான வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக, நான் சொன்னதற்கான ஒரு மகிமை உங்கள் மேல், உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இந்த வாரத்தில் நான் அப்படிதான் சொன்னேன், ஐ எம் chanceless, I am more valuable to God. நான் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தேன், நான் தேவனுக்கு மிகவும் ஸ்பெஷல். ஆகாயத்தை பச்சையை பார்க்குறாரு, காட்டு புல்லுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறாரு, அதை பார்க்கலும் நான் விசேஷித்தவன் அல்லவா. ஆமென். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிக்கிற அளவுக்கு என் அப்பா என்னை வீக்காக படைக்கல, அவர் இரத்தத்தால் என கழுவி என்ன சுத்திகரித்திருக்கிறாரு. ஆமென். சில நாள் முடி உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் சொன்னேன், இயேசுவை ஈட்டி எடுத்து குத்துறாங்க, அதுக்கு முன்னாடியே 30 கசையடி, எத்தனை அடி, 39 கசையடி. ஆமென். நல்லா கவனிங்க, நம்ம உடம்புல இருக்கிற 6 லிட்டர் ரத்தமும் போகணும்னு அவசியம்லாம் கிடையாது, 1 லிட்டர் ரத்தத்தை எடுத்தாலும் என்ன ஆகிடும், ஆம்புலன்ஸில் போட்டு தான் கொண்டு போனுவாங்களே, குப்புற அப்படிக்கு போட்டு. ஆமேன். ஏன் சில பேருக்கு பிளட்டை பார்த்தாங்கனாலே மயங்கி விழுந்துருவாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. 1 லிட்டர் பிளட் வெளியே போனாலே என்ன ஆகிடும், ஆனால் நம்மளாம் சேர்ந்து சொல்கிறோம், கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு நமக்காக சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு சிந்தினாலும் இயேசு சாவலுங்க. ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு சிந்தினாலும் இயேசு என்ன ஆகல. ஆமேன். சிலுவையில் போயிட்டு சொல்கிறாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னப்போ தான் தலை டொங்கின்னு தொங்குச்சோ ஒழிய, அது வரைக்கும் யாரும் ஏசப்பாக்கு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடவே முடியல. ஆமென். இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் தெரியுமா, உங்கள் ஜீவன் உங்கள் ரத்தத்தில் இல்லை, உலகத்தானுக்கு அவன் ஜீவன் ரத்தத்தில் இருக்கு, ஆனால் அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கோ ஜீவன் ஆவியில் இருக்கிறது, ஜீவன் ஆவியில் இருக்கிறது.
ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ. கரையில்லா தேவனின் வாக்கு. ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே. சத்தமா, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆசி பெற்று உயர்ந்திடுவோம். நெஞ்ச தட்டி சொல்லுங்க, குறுகிட மாட்டேன், குன்றிட மாட்டேன். கரையில்லா தேவனின் வா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின்பா. ஆமென். இந்த காலை வேளையில ரட்சிப்பின் துணி. நீதிமானுடைய கூடாரத்தில் எப்படிப்பட்ட சத்தம் இருக்கணும்? அழுகையின் சத்தம் அல்ல. நான் பைபிள் செல்ல போன இடத்துல சொன்னேன், அப்பா சமூகத்தில் நீங்கள் அழுதிங்கன்னா கர்த்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுவார். என்னவா ஃபீல் பண்ணுவார்? இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வீட்டில் லேடிஸ் அழுது பாருங்க, ஆண்களுக்கு வந்து அப்படியே இறக்கப்பட்டு வர மாட்டாங்க, இன்னும் டென்ஷன் ஆவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இது நடக்குது? உங்களை கேட்டால் தெரியாது, இங்கே சொல்லுங்கள். அவங்க அழுகும் போது உங்களுக்கு டென்ஷன் வருமா வராதா? இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ வாயை திறந்து சொல்லிடு. அழுக மட்டும் என்ன பண்ணாத, நீ அழுக அழுக இன்னும் உனக்கு என்ன தான் ஆகுது? அங்கே பாருங்க, வா எரிச்சலாக வருது. நீ அழுக அழுக என்ன எனக்கு என்ன வருது? வேணுன்றதா வாயை திறந்து என்ன பண்ணிடு, வாயை திறக்காம உம்முன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன நினைப்பேன்? ஆமென். பெண்கள் அழுத ஆண்களுக்கு என்ன ஆகுது ஏன் தெரியுமா? சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க, பெண்கள் அழும்போது ஆண்கள் வந்து தோற்று போனதாக உணர்வாரலாம். என்னவா உணர்வாரலாம்? நான் என்னடா செய்ய மாட்டேன், இன்னும் நான் என்ன நான் செய்யலை, இன்னும் நான் என்ன தான் பண்ணணும், எனக்கால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், நான் என்னால் எனக்கு என்ன என்னுடைய பலத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க, நான் படுற கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இருக்க, அப்படி இருந்தும் நீ ஏன்? ஆண்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமா? சர்ச்சில் வந்து நின்று ஆனந்த துதி ஒளின்னு பாடும்போது ஆனந்த துதி ஒளி இப்படி பாடினீங்கன்னா மேலே இருந்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்கள் பாடுறத பார்த்து அவருக்கு பிளாக் வர மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஆமென். உங்கள் பாட்டை பார்த்து நான் சொல்லிட்டா அவர் திரும்பி பாடுவாராம். ஹல்லேலூயா. ஹி சிங்ஸ் பேக் டு யூன்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பாட ஆரம்பித்தோடனே ஆண்டவர் இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாராம். தூதர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ நேரம் நம்ம கத்தி கத்தி 24 மணி நேரம் பாடுறோம், சீட்டை விட்டு அசைய மாட்டுறாரு, கீழே இருந்து அல்லேலூயானாலும் என்ன பண்ணிடுறாரு, இந்த இரு போயிட்டு வந்துடுறேன்னு பரலவத்து ரிசல்ட் லெட்டர் கொடுத்துட்டு இறங்கி வந்துடுறாராம். நான் சொல்கிறேன், அடுத்த 3 மணிக்கு அவர் இங்கே தான் இருக்கார். உண்மையாலுமே நான் சொல்றது உண்மையாலுமே 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் பாடும் போதெல்லாம் சீட்டில் இப்படியே உட்காந்துருப்பாரு. உங்களை மாதிரியே சர்ச்சுக்கு வந்தா அசையாம ஆடாம அப்படியே அதே மாதிரியே தான் இருப்பாரு. தூதர்கள்லாம் வாயை திறந்து ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன்னு வாங்க. யாரை பார்த்து யாரை பார்த்து கத்தி கத்தி பாடுறோமே, ஒரு சோத்திரம் கூட சொல்ல முடியாதா? அதே நேரத்தில் இங்கிருந்து நம்ம ஆனந்த தூதி ஒலி கேட்கும், குறுகிட மாட்டேன், அலர்ட் ஆவர். ஆமென். குன்றிட மாட்டேன், கரையில்லா சொன்னாரோ இல்லையோ. இவங்க பாடிட்டு அப்பயும் இவங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க, பாடிட்டே இருப்பாங்க, இறங்கி ஓடி வந்துருவார். அவர்கள் நடுவிலே அவர் வாசமாயிருப்பார், அவர்கள் தேவனாய் அவர் இருப்பார், அவர்களின் ஜனங்களோ ஜனங்களாய் இருப்பார்கள். அவர் தான் உங்க பிதா, என் பிதா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை தட்டி ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், சத்தமா ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சிரிச்சு சிரிச்சு அவர் ஜனம் பெருகும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு பெருவிழா. ஆமென். இன்னைக்கு என்ன விழா? பெருவிழா. ஹல்லேலூயா. பாடுங்க பார்க்கலாம். நுகங்கள் கட்டிகள் இதெல்லாம் யார் தெரியுமா நடக்குதா? விடுதலையை நீங்க முழங்கிறதுனால. When you say freedom, it's freedom. Hallelujah. It has to be free. உங்க வாயை திறந்து நீங்க விடுதலைன்னு சொன்னா அங்க விடுதலை ஆகணும். இயேசுவின் நாமத்துல விடுதலையை பேசுறேன் அப்படின்னா என்ன என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். இயேசுவின் நாமத்துல மாற்றம் அப்படின்னா என்ன ஆகணும்? மாற்றம் நடக்கணும். சத்தமோர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினம் யாவும் மகளும் இடுக்கண்கள் சூழ்ந்திடும் மேலே இரட்சகர் மீன் பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் விடுதலை பெருவிழா. அன்பு, சந்தோஷம், நிம்மதி, தைரியம், விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் எங்க இருக்குது? அவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் இருந்த உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்தியாவில் ஆப்போசிட்ல கூட நீங்க வண்டியை ஓட்டு போகலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆப்போசிட் ரோட்ல கூட நேரத்தை ஓட்டு போகலாம், நினைச்ச நேரத்தில் கட்டடிக்கலாம், நினைச்ச நேரத்தில் இங்கிட்டு திரும்பலாம், வீலிங் பண்ணலாம், என்ன வேணால் இங்கே பண்ணலாம். ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு மேட்ரை போய் நீங்கள் அமெரிக்காவில் பண்ணணும்னு நினச்சிங்க, அதோட லைசன்ஸ் கேன்சலு தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஆமேன். அங்கே ஆப்போசிட் ரோட்டில் என்ன பண்ணவே முடியாது. ஏன்? இந்தியாவோட ராஜ்யம் இந்த மாதிரி, அமெரிக்காவோட ராஜ்யம் அந்த மாதிரி, இருளின் ராஜ்யம் இந்த மாதிரி. பயம், பதட்டம், துக்கம், துயரம் இதெல்லாம் எந்த ராஜ்யம்? ஆனால் வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கலாம் வேலையே கிடையாது. அங்கே அன்பு, தைரியம், சந்தோஷம், சமாதானம். இப்போ அங்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்கணும். இந்த இங்கே வந்துட்டா எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்களா, அங்கே இருக்கீங்களா? அன்பின் ராஜ்யத்தில் இருக்கீங்களா, இருளின் ராஜ்யத்தில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் பதறக்கூடாது. ஹல்லேலூயா. பதற்றம் வந்தாலும் அதை எப்படா ஆஃப் பண்ணுறதுன்னு தான் நீங்கள் யோசிக்கணும். மரணமானாலும் ஜீவனாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை ஒருவனும் ஒரு காலம் பிரிக்க முடியாதென்று நான் நிச்சயத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. யாக்கோபு பக்கல பார்த்து நடுங்கிடுவேனா? நான் நடுங்கிடுவேனா? பக்கல பார்த்து நடுங்கிடுவேனா? கையை வருத்தி சொல்லுங்க. பிசாசே நடுங்கிடுவேனா? நடுங்க வச்சிருவியா? முடியுமா? நடக்குமா? ட்ரை பண்ணி தான் பாரு. ஆமே என்ன நடுங்க விட்டுருவாரா? யாக்கோபுன்னு சிறு கூட்டமே
இஸ்ரவேல் அவர் சொல்றாரு யாக்கோபின் சிறு பூச்சியே இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ பயப்படாத உனக்கு துணை நான் இருக்கேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாக்கோப் என்னன்றாரு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு வாம் புழுவே. ஒரு புழுக்கு எவ்வளோங்க பல்லு இருக்கும், அதோட பல்லுக்கு இருக்கிற சக்தி என்னங்க? இலையை கடிக்கிறது தான் அது பல்லுக்கு இருக்கிற சக்தி. ஆனால் அடுத்த வசனம் சொல்றாரு நீ மலைகளை என்ன பண்ணுவ? அந்த வசனத்தில் அடுத்தது சொல்லுவாரு உன்னை கூர்மையும் பற்கள் உள்ள இயந்திரமா நான் மாத்துவேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை என்ன ஆக்கிடுவேன் பதருக்கு ஒப்பாக்கி இப்படி உஃப்னு ஊதிடுவே அப்படின்றார். இதெல்லாம் புழு செய்யற மேட்டர்ல புழுக்கு துணையா ஒருத்தர் இருக்காரு, புழுக்கு துணையா ஒருத்தர் இருக்காரு. புழுவோட பல்லு பலவீனம் தான், ஆனா புழு கூட நிக்கிறவருடைய பல்லு இயந்திர பல்லு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பூச்சியோட பல்லுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி கம்மி, ஆனா இந்த பூச்சி வாய்க்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, பூச்சி உள்ளார ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரு. அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை பெருத்து சொல்லுங்க எனக்குள்ளே அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவையானவர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக சததோயர்த்தி பதறாத வாழ்வும் குறுகிட மாட்டோம் குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் நல்ல சததோயர்த்தி குறுகிட குன்றிட கரையெல்லாம் கடைசியா ஒரு முறை ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் கண்களை மூடி இந்த காலை வேளையில் கம் ஆன் ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் கைகளை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே எப்படி நான் செய்த நன்மைகள் செய்த நன்மைகள் ஏராளமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓ எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே நீர் நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே நீர் நல்லவர். ஓ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய் சொல்லுங்களே எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே மீண்டுமாய் எனக்கு நல்லவராய் எனக்கு வல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களிலே உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவரா ஓ எனக்கு நல்லவரா ரொம்ப
இருப்பவரே எனக்கு நல்லவரா எனக்கு எனக்கு வல்லவரா நல்லவரா ரொம்ப நல்லவரா எப்படி நானும் அன்பை சத்தத்தை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே எல்லாரும் வாயை திறந்து செய்த நன்மைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே ரட்சிப்பின் பாடுவோமா ஓயாமல் ஓ மீண்டுமாய் ரட்சிப்பே சங்கத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை உயர்த்துவ கண்களை மூடி முத்தம் செய்கிறேன் இயேசுவே இயேசுவே நீ உடைக்கப்பட்ட நேரங்களில் உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய் எனக்கு வல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவரா பவரே மேலானவர் உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர் பாடுங்க தலைமுறை 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 உள்ளது சொல்லுங்களேன்
உம் கிருபை தலைமுறை 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 உள்ளது உன் தயவு மீண்டும் கிருபை கிருபை தலைமுறை 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 உள்ளது உன் தயவு எல்லாருமே எல்லாருமே இந்த வார்த்தையை வாய் திறந்து உம் கிருபை தலைமுறை 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 கை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம் உம் தயவு தலைமுறை 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 உள்ளது கமான் மீண்டும் கிருபை உம் கிருபை தலைமுறை கமான் உங்க கரத்தை அசைச்சு சொல்லுங்க என் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபை உள்ளது அவருடைய இரக்கம் உள்ளது அவருடைய தயவு உள்ளது ஓ அவர் இருக்கிறார் கிருபை தலைமுறை Come on lift up your voice உம் தயவு தலைமுறை எனவே மேலானவர் சதமா உண்மை உள்ளவர் ஆயிரம் ஆயிரம் தலைமுறை இறக்க எங்கள் குடும்பத்தின் மேலே ஏ நீர்தான் ராஜா எங்கள் ஊழியத்திற்கு நீர்தான் தலை எங்கள் வாழ்க்கைக்கு நீர்தான் தலை ஏ